2019 ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி இருப்பதாகவும் இபிஎஸ் கூறியிருக்கிறார். பொது சிவில் சட்டத்தை பாஜக அல்லாத மாநிலங்களில் பலரும் எதிர்த்து வரும் இந்த சமயத்தில் பொது சிவில் சட்டம் சிறுபான்மையின சமுதாயத்திற்கு எதிரானது என அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த பொது சிவில் சட்டத்தினுடைய எதிர்ப்பு குறித்து இபிஎஸ் பதிவு செய்திருக்கக்கூடிய கருத்துக்கள் என விரிவா பதிவு பண்ணுங்க. திவ்யா, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று செய்தியாளர்கள் சந்திக்கும் போது பொது சிவில் சட்டம் குறித்து அதிமுக நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பான கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில சட்டத்திற்கு நாடு முழுவதும் பலரும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதற்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்கும் போது அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பாக கடந்த 2019 ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையிலேயே நாங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறோம் என்று அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருந்தார். அந்த தேர்தல் அறிக்கையில் அதிமுக என்ன கூறியிருக்கிறது என்று தேடும்போது அதில் அதிமுக குறிப்பிட்டிருக்கக்கூடிய வார்த்தை என்பது சிறுபான்மை சமூகத்தினருடைய உரிமைகளை பாதுகாத்திட பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் எந்த முயற்சியிலும் மத்திய அரசு ஈடுபடக்கூடாது என்று அதிமுக வலியுறுத்தும் என்று தன்னுடைய தேர்தல் அறிக்கை 2019 ஆம் ஆண்டு அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருந்தது. அதனைத்தான் தற்போது நினைவு கூறக்கூடிய வகையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதே நிலைப்பாட்டில் தான் அதிமுக தற்போதும் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையில அந்த பதிலை தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த பொது சிவில் சட்டத்திற்கு எதிர்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தோழமையில் நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் போன்ற இரண்டு தேர்தலையும் அதிமுக பாஜக கூட்டணியிலேயே சந்தித்தது. அதே போன்று எதிர்வரக்கூடிய தேர்தலும் அதிமுக பாஜக கூட்டணி அமையும் என்று ஏற்கனவே மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த பிறகு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்த அந்த ஒரு வாக்கியத்தின்படி அதிமுக தோழமையில் இருக்கக்கூடிய பாஜக எடுத்திருக்கக்கூடிய முடிவிற்கு அதிமுக எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய வகையில்தான் இந்த வாக்கியம் அமைந்திருப்பதாகவே அரசியல் வல்லுநர்கள் கருதுகிறார்கள். எனவே அதிமுக மத்திய அரசின் பொது சிவில் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருப்பது தற்போது மேலும் அந்த சட்டத்தை வலுவிழக்கக்கூடிய வகையிலான ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. எனவே சிறுபான்மையினரை வஞ்சிக்கக்கூடிய வகையில் இந்த பொது சிவில் சட்டம் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையில்தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய பதிலும் அமைந்திருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.